அது மட்டுமல்ல, பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒட்டுக்குழு என்றோ துரோகிகள் என்றோ நான் அந்த சொற்களை பாவிக்கவில்லை என்பதுதான் நான் தெளிவாக சொன்ன விடயம். அதுக்கு வேறு வேறு வடிவங்களை பத்திரிகைகளில் கொடுத்திருக்கிறார்கள். ரெண்டாவதாக, நாங்களும் இபிரிபியினரும் இணைந்து விட்டோம் என்று ஒரு தலைப்பு செய்திகளிலெல்லாம் செய்திகளை போட்டு தங்களுடைய காழ்ப்புணர்வையும் தங்களுடைய இலக்கையும் எங்களை குலைத்து விட, இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை வீழ்த்தி விட வேண்டும் என்ற இலக்கோடு இப்படியாக செய்திகளை வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் உதாரணமாக, நாங்கள் யாழ்ப்பாண மாநகரசபையை எடுத்துக்கொண்டால் அங்கு 13 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் அணிக்கும் தமிழ் காங்கிரஸ் அணிக்கும், 10 இடங்கள் இபிரிப்பினருக்கும் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்ற வேறு கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 56 சபைகளில் நாங்கள் தலைவர்களை நியமிக்கக்கூடிய ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அதாவது ஒவ்வொரு சபையிலும் தனித்த பெரும்பான்மை கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற பொழுது மக்கள் எங்களுக்கு வழங்கிய அந்த தீர்ப்பின்படி, எதிர்பார்ப்பின்படி அந்த 40 சபைகளுக்கு மேலும் நாங்கள் அந்த சபைகளை பொறுப்பேற்று ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் தூக்கி வீசிவிட முடியாது. அதனால் இது ஒரு உள்ளூராட்சி மன்றம் தேர்தல் ஆகவும் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டிய காரணத்தினாலும் எங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எந்தெந்த சபைகளில் எந்தெந்த கட்சி பெரும்பான்மைத்துவத்தை கொண்டிருக்கிறதோ அந்த கட்சிகளை ஆட்சி அமைப்பதற்கு அனைவருடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் பகிரங்கமாக அழைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் பல கட்சிகளுடனும் பல பொது புத்திஜீவிகள், பேராசிரியர்கள், சிவில் அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலும் ஏனைய கட்சிகளிடத்திலும் பேச்சு நடத்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இபிடிபி கட்சியினத்திலே டெலோ இயக்கம் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நான் ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று என்னிடம் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருந்த பொழுது, இது ஒரு உள்ளூராட்சி மன்றம் என்றபடியாலும் இதில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டுத்தான் இயங்க வேண்டும் என்ற காரணத்தினாலும், அது ஜனநாயக கடமை என்ற காரணத்தினால், நான் திரு டாக்டர் சிவானந்தாவிடம் இது நாங்கள் பெரும்பான்மை பலத்தை எந்தெந்த கட்சி பெற்றிருக்கிறதோ அந்த அடிப்படையில் அவர்களிடமே அந்த நிர்வாகத்தை அளிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுடன் தெரிவிக்கிறேன் என்றுதான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பத்திரிகைகளில் பலவிதமான கட்டுக்கதைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஏதோ ஒரு இரு கட்சிகளும் இணைந்து விட்டன என்ற கருத்துக்களும், நாங்கள் அவர்களை இதுவரை காலமும் கொண்ட சொன்ன கருத்துக்களுக்கு மாறாக இப்பொழுது இணைந்து விட்டோம் என்றெல்லாம் அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் அந்த கருத்தை நான் கூறுவதாக இருந்தால், யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஆரம்பித்த இந்த தேர்தலில் தமிழ் காங்கிரஸ் அணியினர் தனியாகவே போட்டியிட்டிருக்கிறார்கள் மாநகர சபை தலைவரை தெரிவு செய்கிற விடயத்தில். அதேபோல இபிடிபி கட்சியினரும் போட்டியிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இபிடிபி கட்சியினருக்கும் 13 வாக்குகள், மக்கள் தேசிய முன்னணி காங்கிரஸுக்கும் 13 வாக்குகள் கிடைத்தன. அதனால் உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்கள் திருவுரைச்சீட்டின் மூலம் தீர்மானிப்பதற்கு முடிவெடுத்தார். அதன்படி மணிவண்ணன் அதில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மேயராக வருவதற்கு மாநகர முதல்வராக வந்தவர், அவர் அந்த திருவுரைச்சீட்டின் அடிப்படையில் அவர் நீக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அறிந்த வகையில் ரெமிடியஸ் அவர்களுடைய பெயர் பிரேரிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மேயராக வருவதற்கு அவர்கள் 10 பேர் இருந்த பொழுதும் 13 பேர் அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் அறிந்த வகையில் மக்கள் முன்னணியிடமும் தங்களை ஆதரிக்க சொல்லி கேட்டதாக எங்களுக்கு சில செய்திகள் இருந்தன. அது உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் 13 வாக்குகளை பெற்றதற்கு மேல் தன்னால்
பெரும்பான்மையை பெற முடியாது என்ற காரணத்தை குறிப்பிட்டு அல்லது அதை எதிர்பார்த்து திரு ரெமிடியஸ் அவர்கள் தான் போட்டியிலிருந்து விலகுவதாக சொல்லியிருக்கின்றார். இந்த உண்மையை நீங்கள் எடுத்து பார்த்தால் நாங்களும் இபிடிபி கட்சியினரும் அல்லது வேறு கட்சிகளும் ஏதோ உடன்பாடோ ஒப்பந்தமோ பங்காளிகளாக ஆகிவிட்டோம் என்பதற்கு அந்த தேர்தல்கள் பதிலாக இருக்கின்றன. பத்திரிகைகள் சொன்ன விடயங்களும் உண்மைக்கு மாறுதானாக இருக்கின்றது. அதைவிட மிக முக்கியமாக வேலணை பிரதேசத்திலே நாங்கள் தனித்த பெரும்பான்மை கட்சியாக இருந்த பொழுதும் இபிடிபி கட்சியினர் அந்த பிரதேசத்திலே தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் சிலவற்றின் ஆதரவை பெற்று விசேடமாக ஆதரவை பெற்று அந்த சபையிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். அதன்படியால் நாங்கள் இணைந்து விட்டோம், உடன்பாட்டுக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லுகிற இந்த பொய்யான பிரசாரங்கள் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களும் கிட்டத்தட்ட அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், தங்கள் கொள்கையிலே தாங்கள் நிற்பது தான் தங்களுடைய தீர்மானம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படியால் நாங்கள் நீங்கள் கேட்டவாறு ஒட்டுக்கொள்களா துரோகிகளா என்ற வார்த்தைகளை நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை என்று சொன்னேன் தவிர வரலாற்றில் பதிந்த விடயங்களுக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கவில்லை. சரிதானே?